ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மாவட்டத்திற்கான அறிவிப்பை பார்க்க போகிறோம். உங்களுடைய மாவட்டத்தில் இதே போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா www.tamilancareer.com என்ற வெப்சைட்டில் போயிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதற்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு அதற்கான முழு விவரங்களை நம்ம பார்க்கலாம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கடுங்கல் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பதற்கான கட்சி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா, இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், ரைட்டுங்களா? ஸோ டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு கேரியர் கைடன்ஸ் சென்டர் பெரம்பலூர். ஸோ பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஃபோட்டோ ஓட்டுவதற்கான பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க. ஃபோட்டோக்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்ளைடு ஃபார் நைட் வாட்ச்மேன். நேம் ஆஃப் அப்ளிகேண்ட், உங்களுடைய நேம் வந்து எழுதிடுங்க. ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி, ஆனா பெண்ணன்றதை எழுதிடுங்க. கேஸ்ட் அண்டு ரிலிஜன் ஆஃப் தி அப்ளிகேண்ட், பர்மனன்ட் அட்ரஸ், அட்ரஸ் டு விச் இன்ஃபர்மேஷன் சுட் பி சென்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எழுதணும். மேலகத்தை பர்மனன்ட் அட்ரஸ், ரைட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் இந்த இடத்துல எழுதணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுடைய டீட்டெயில்ஸ், ரைட்டுங்களா? ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து எழுதணும். நீங்கள் பதிவு செய்தலைன்னா அதை விட்டுடுங்க, ரைட்டுங்களா? இந்த இடத்துல வந்து நில்லுன்னு எழுதிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இருந்தனாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எழுதணும், ரைட்டுங்களா? அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் எழுதணும். நீங்கள் பதிவு செய்யவில்லை என்றால் நில்லுன்னு எழுதிடுங்க, ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், டீட்டெயில்ஸ் ஆஃப் ப்ரியாரிட்டி இஃப் எனி இருந்ததுனாக்கா. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வெதர் எனி கேஸ் பெண்டிங் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இஃப் ஸோ தி டீட்டெயில்ஸ், அவருடைய டீட்டெயில்ஸ், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஜெராக்ஸ் நீங்கள் இணைத்து அனுப்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணணும், ரைட்டுங்களா? அதான் சொல்லியிருக்காங்க, டிக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜெராக்ஸு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், எம்ப்ளாய்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு ஜெராக்ஸ், ரைட்டுங்களா? அந்த டெக்ரேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டேட்டை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கடுத்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். காப்பீஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி அட்டாச்டு வித் தி அப்ளிகேஷன், ரைட்டுங்களா? பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. நேரடியாகவோ அப்படி இல்லைனாக்கா பதிவஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான முகவரி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு கேரியர் கைடன்ஸ் சென்டர், துறைமங்கலம்,
பேராம்பலூர், 621212 ஆப்போசிட் டு டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி, ரைட்டுங்களா? என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 5/9/2023 மாலை 5:45 அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கணும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா த்ரோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அண்டு டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு recruitment of night watchman. Post name பார்த்தீங்கன்னா night watchman. Education qualification பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். Should be a literate in the Tamil. Vacancy பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 அனைத்து வகுப்பினருக்கும், அதிகபட்ச வயது மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32, பிசிஎம்பிசி பிசிஎம் 34, எஸ்சி எஸ்டி எஸ்ஏ 37. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி நான் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து வகுப்பினை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இதே போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். மற்றும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். ஸோ கைஸ், மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.